ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஹாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஸ்வீட் பிஸ்கெட்கான ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மைதா இல்லைன்னா கோதுமை ரெண்டுத்திலையுமே நீங்கள் செய்யலாம். சேம் மெஷர்மெண்ட் தான், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கான சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது 2 கப் அளவுக்கான மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். 2 கப் அப்படின்னு 400 கிராம் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து அந்த அரைச்சி வச்ச பவுடரு சேர்த்துருங்க. இது நல்லா அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கை வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்துடுங்க. நீங்கள் இங்கே விஸ்கம் யூஸ் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். அந்த சுகரும் அந்த மைதாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா ஒரு வாட்டி கலந்துடுங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த நெய்யை வந்து நான் உருக்கி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஹோம்மேட் கீ. இதோடைய ரெசிபி வேணுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த நெய்யை வந்து நம்ம உருக்கி எடுத்துடலாம். ஸோ உருக்கியாச்சு. இதை இந்த மாவில் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. ஸோ நெய் சூடாக இருக்கிறதுனால கை கொஞ்சம் பத்திரமா பண்ணிக்கோங்க. இந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் வந்து ஒட்டணும். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. ஸோ இது போல் நல்லா வந்து அழுத்தி கலந்துடுங்க. அப்போ வந்து இந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாவும் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி வந்து கையில் பிடிக்க போது இது போல் ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து இது கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது நான் இங்கே வந்து 1 டீ கிளாஸ் அளவுக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்சு லூக்வார்ம் ஆன பால். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாவில் சேர்த்து இந்த பாலை பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கான சாஃப்ட்னஸ் வரணும். ஸோ வந்து இதை பிசைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ பால் தேவைப்படாது, இதில் ஒரு 1/2 கிளாஸ் பால் போதுமானது. நான் ஒரு மெஷருக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே போல் தான், அதே டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ரொம்ப இலக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ இது போல் நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாலும் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1/2 கிளாஸ் தான் யூஸ் ஆகிருக்கு, மிச்சம் 1/2 கிளாஸ் யூஸ் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து 1/2 கிளாஸ் பால் போதுமானது. ஸோ இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் பக்கம் விட்டுட்டு இதை வந்து ஈக்குவலாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த டோவை ஒரு சப்பாத்தி மணலில் வச்சு இதை வந்து நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு ஒரு சப்பாத்தி மாதிரி நீங்கள் திரட்டிக்கோங்க. ஆனால் இது வந்து ரொம்ப மெலீஸாக நீங்கள் திரட்டக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ஸோ கீழே வந்து நீங்கள் கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட இதை நீங்கள் திரட்டிக்கலாம். நான் வந்து கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து இது ஒட்டாமல் இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் திரட்டிக்காங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, ஐ மீன் ரொம்ப மெலீஸாக இல்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இந்த ஓரத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். உங்களுக்கு இது என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், இல்லை ஸ்டார் மாதிரி, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ, உங்கள் குழந்தைங்க எதை ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்களோ நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு ஸ்கொயர்னு எக்ஸாக்டாக ஒரு ஸ்கொயரில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இது வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இவ்வளோ திக்னஸ் இருக்கணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணது வரைக்கும் எல்லாத்தையும் சைடில் எடுத்துடுறேன்.
பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கட் பண்ண பிஸ்கட் பவுடர்ஸ் வந்து பிஸ்கட் பீசஸை வந்து அதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீதியும் வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்பும் இல்லை, ரெக்டாங்கிள் ஷேப்பும் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு ஷேப்பில் வந்துட்டுருக்கு. நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் தாராளமாக இதை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கீழே அந்த சப்பாத்தி கல்லில் வந்து கொஞ்சம் வந்து மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு நீங்கள் நல்லா எண்ணெய் சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிஸ்கட் வந்து ஒன்று ஒன்றா போட்டுருங்க அதில். இது வந்து லோ ஸ்பீட்லேயே பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களுக்கு உள்ளே வந்து கலர் வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து குக் ஆகிருக்காது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிஸ்கெட்டோட கிறிஸ்பினஸ் கிடைக்காது. நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதை திருப்பி விட்டுருங்க. இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை வந்து திருப்பி விடுங்க. இந்த கொதி எல்லாம் அடங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும். இது வந்து நல்லா வந்து ஒரு கிறிஸ்ப் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை திருப்பிடுறேன் நான். பாருங்கள், என்னோடய எண்ணெயும் வந்து நல்லா அந்த சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. என்னோடய பிஸ்கெட்ஸை வந்து ஓரளவு கோல்டனாக மாறிட்டுருக்கு. சில பிஸ்கெட்ஸ் வந்து இன்னமும் அது குக் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து இப்படி திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது அது வந்து ஈவனாக குக் ஆகி ஈவன் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து இங்கே பார்த்துட்டே இருக்கேன் எவ்வளோ வந்து பிஸ்கெட்ஸ் என்னென்ன கலர்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கா இல்லை குக் ஆகியிருக்கான்னு. ஆகாத பிஸ்கெட்ஸ் நான் அப்பப்போவே திருப்பி போடுறேன். ஸோ அதனால் என்னுடைய பிஸ்கெட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஈவன் கலராக வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு அதை டைரெக்டாக பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எது குக் ஆகிருக்கு எது குக் ஆகலைன்னு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எண்ணெயில் இருந்த சலசலப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சலசலப்பு கம்ப்ளீட்டாக அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுக்கு. மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது பிஸ்கெட் வந்து உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெய் அவ்வளோ சூடாக இருக்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் வந்து நம்மளுக்கு அது ஈக்குவலாக வந்து குக் ஆகிருக்காது. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச பிறகு அது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஒரு மாதிரி சாகி ஆகிடும். அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பாருங்கள், ஃபுல்லாக அந்த எண்ணெயோடய சலசலப்பும் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. எல்லா பிஸ்கெட்ஸும் ஈவனான கலர்லேயும் இருக்குது, கரெக்டாக குக்கும் ஆயிருக்கு. ஸோ நல்லா வந்து அது கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுடைய பிஸ்கெட் ரெடி. ஸோ இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிட முடியுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்லேயே செஞ்சு கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிடிக்கும்.
பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்குது, உள்ளே கரெக்டாக குக்கமாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.